بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه من خلقه وحبيبه أدى الأمانة وبلغ الرسالة ونسخ الأمة وخشف الله به الغمة وجهد في الله حق جهاده حتى تأتيك اليقين فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فخلنا التميهن عين الله ورتنك ورتاه صلاة سلام ஏகனாகின் அல்லாஹ் ஒருத்தனுக்கு உரித்தாக அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது தூதர் அருமை நாயகம் அகிலத்தின் அருக்குடை உலகுக்கோர் முன்மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து உயர்நிலை அடைந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபவு தாபீன்கள் கியாம நாள் வரையும் இவ்வுலகில் வாழக்கூடிய நல்லவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் ரஹமத்தும் என்றென்றும் இறங்கட்டுமாக வேண்டியவனாக புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தில் நேரகாலத்தோடு அல்லாஹுடைய மாளிகைக்கு வந்து மலாய்க்காமார்களுடைய பதிவேடில் தனது பெயர்களை பதித்தவர்களாக அல்லாஹ்வின் மாளிகையில் அமைந்திருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் என்ற அந்த தக்வாவுடைய வாழ வேண்டும் என்கின்ற அந்த நிலையை எனக்கும் உங்களுக்கு இந்த இடத்தில் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பேரவனால் அல்லாஹ்வாலும் அவனது தூதராலும் புனித மாதங்கள் என்று கண்ணியப்படுத்தப்பட்ட ரஜபுடைய மாதத்தில் நாங்கள் எல்லோரும் கடைசி போதை வைத்திருக்கிறோம். இந்த நிலைமையிலே இன்றைய தினத்தில் இஸ்லாத்தின் பார்வையில் நித்திரை கொள்வதின் ஒழுங்குமுறை என்ற தலைப்பில் எமது வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடைப்பிடிக்க வேண்டிய சில விடயங்கள் என்பதனால் நாங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினாலும் அதை முழுமையான முறை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை நினைவுபடுத்துவது முஸ்லீம்களுக்கு ஒரு பிரயோஜனம் அளிக்கும் என்று அல்லாஹ்வுடைய அந்த திருமறை வசனத்துக்கேற்ப சில விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த தலைப்பை பார்க்கும்போது நாங்கள் வாழ்க்கையே எப்பொழுதும் சாதாரணமாக நடைமுறையில் உள்ள விஷயம் ஒன்றை ஒரு முக்கியமான விடயமாக பேச வேண்டுமா என்று கூட சிலர் சிந்திக்கலாம். நித்திரைங்கிறது நாங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும்பகுதியை நாங்கள் தூக்கத்தில் கழிக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இயற்கை மார்க்கம், இறைவனுடைய மார்க்கம். இது ஒரு மனிதன் கருத்தரித்ததில் இருந்து கபுருக்குழிக்குள் கொண்டு வைக்கும் போதும் அவன் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற வழிமுறையை காட்டின ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ரப்பு எம்மை இணைத்துக் கொண்டதனால் அந்த மார்க்கத்தை நாங்கள் வாழ்வதனால் ரப்புக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுஜூவிலிருந்து நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கிறது, கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது, அங்கு சென்று எவ்வாறு உறங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டால் அதுக்கு விடை கிடைக்காது. இந்த உலகத்தில் எந்த மதத்தில் போய் பார்த்தாலும் சரிங்க, ஒரே ஒரு இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுடைய மார்க்கம் என்பதனால் அது அவ்வளவு பூர்ணமான வழிகாட்டிலே காட்டு பார்க்கிறோம். யாராவது கருத்தரிப்பது எப்படி என்பதை பற்றி விஞ்ஞானத்தையே சொல்லியிருப்பார்கள், ஆனால் அதிலேயும் மார்க்கம் சொல்லுகிறது.
ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கை விடுகிறன்ற போது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான் ஜல்லிபி ஷைத்தான ரசக்தனா என்கிற துவாவை ஓய்விட்டு அவன் இல்லறத்தில் ஈடுபட்டு அந்த குழந்தை அல்லாஹ்வின் அருளா கிடைக்குமா இருந்தால் அது ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாக்கப்படும். அப்ப எவ்வாறு ஒரு குழந்தை கருக்கட்டணும் இஸ்லாம் சொல்லுது. பிறந்தவன் எவ்வாறு வாழணும், அகிகா எப்படி கொடுக்க வேண்டும், எவ்வாறு குழந்தையை வளர்க்க வேண்டும், எவ்வாறு கற்பிக்க வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு தொழில் செய்ய வேண்டும், கடைசியில மரணிச்சு கபூர் குழிக்குள் கொண்டு வைக்கும்போது எப்படி வைக்கணும், பிஸ்மில்லாஹி வாழ மில்லத்தி ரசூலில்லா சொல்லி கபூருக்கு வச்சு அவரை முகத்தை வழிகாட்டக்கூடிய மார்க்கம். சல்மான் கேட்டார்கள், காபிர்கள் ஏளனமாக நையாண்டியாக கேட்டார்கள், சல்மான் பாரிசே மெய்தானா உங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைசலம் போட எவ்வாறு செல்ல வேண்டும் என்று அதுக்கும் வழிகாட்டுகிறாரா மெய்தானு கேட்டாங்க. சல்மான் பாரிசே ஆமா அதை கூட எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், எவ்வாறு செல்ல வேண்டும் என்று எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு கட்டித்தருகிறார் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட மார்க்கம். ஏன் இது இயற்கை மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். சிறுநீர் கழிப்பதை பற்றி உலகத்தில் எத்தனையோ மேலங்கு புத்தகங்கள் இருக்கிறது. அவர்கள் இதை கடவுள் வேத புத்தகம் சொல்கிறார்கள். ஒரு வேத புத்தகத்திலேயாவது சிறுநீர் கழிப்பதன் ஒழுங்கு என்று எங்கேயாவது இருப்பதை கண்டிக்க முடியும் அன்புக்குரியவர்களே? சிறுநீர் எப்படி கழிக்கணும், எவ்வாறு செல்ல வேண்டும், எவ்வாறு காலை வைக்க வேண்டும், எவ்வாறு வெளிய வேண்டும், வருவதற்கு போவதற்கு முன்னால் என்ன துவா ஓத வேண்டும், வெளியே வந்து என்ன துவா வேண்டும், எவ்வாறு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும், இப்படியும் அக்குவரும் ஆணிவராக சொன்ன ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ரப்பு நம்மளது மார்க்கத்தை நம்ம யாருமே பெருமதி வழங்கல. நாங்க ஒரு 10 ரூபாய் குத்தி வாங்கி நினைக்கிறோம். எங்களுடைய மார்க்கத்தை நாங்க ஒரு பெரும் இந்த நாளில் பெரிய மேடம் 5000 ரூபாய் தாழ்மாறி நம்ம நினைக்கிறோம். நம்ம பெருமை நமக்கு வழங்கு நம்ம எங்க இருக்க வந்து இதுக்காக தான் இஸ்லாம் இந்த மார்க்கம் ஒட்டுமொத்தம் எதிர்க்கப்படுறது காரணம். இந்த இலங்கையை தற்பொழுது இஸ்லாமிய மார்க்கம் தனி எல்லோருடைய வாயில் எடுத்து விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்று நம்ம நாட்டுடைய நிலைமை ஒரு பூதாகரமாக மாறியிருப்பதை பார்க்கிறோம். எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அதை தடை செய், இதை தடை செய், அதை மாற்றியம, இதை புதுசாக சேரு, இவ்வாறு கண்டவர்கள் நின்றவர் எல்லாம் ஒரு சிறுநீரை கழித்து சுத்தம் செய்ய தெரியாத இவர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் ஏற்க மார்க்க இறைவழி மார்க்கத்தில் கையடிக்க விரும்புகிற நிலவே பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். அப்ப அன்புக்குரிய நாங்க பயப்பட தேவையில்லை. இந்த மார்க்கம் தெளிவாக இறைவன் சொல்லுறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், கலப்பற்ற இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த உலகத்தை படைச்சி பரிபாலித்து எம்ம படைச்சி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்து குன்னந்த கட்டளையினால் கண்காணித்து ஏக்கிக் கொண்டிருக்க ரப்புடைய மார்க்கம் இந்த மார்க்கம். இஸ்லாம தீனா தெளிவாக அந்த ரசூலுல்லாஹி அவர்களுக்கு இறங்கப்பட்ட இறுதி ஆயத்து அந்த அரபா மைதானத்தில் வச்சு எப்படி இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் கொள்கை கோட்பாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு பொருத்தமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் வந்து நான் பொருந்திக் கொண்டேன் என்று உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லித்தான். உமை எபுத்தகை கைரல் இஸ்லாம தீனா, யாராவது இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பாரே ஆனால் பலம் யுக்பலம் இன்ஹூ, அது அவரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த அடிப்பில் நாங்கள் சில மக்கள் அந்த தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கும் ஆட்சியாளர் முற்படுகின்ற போது ஏன் நமக்கு இப்படி நிலைமை, இந்த கைதாவை சொன்னதுக்காக ஏன் நமக்கு இவ்வளவு சோதனை என்று நாங்கள் பின்வாங்கி விடக்கூடாது, மனம் தளர்ந்து விடக்கூடாது. ரப்புடைய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். எது வந்தால் நாங்கள் சந்திக்க தயாரங்கக்கூடிய அந்த துணிச்சலை உத்வேகத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த அளவுக்கு முழுமையாக இஸ்லாம் எங்கெடுத்தாலும் முஸ்லீமா அவன் தீவிரவாதி எடுத்த உடனே எதிர்த்து சோகம் தெரியாது. இஸ்லாம அது பயங்கரவாதம். இஸ்லாத்தை படிச்சு பாத்தீங்களா, இன்னைக்கு மாஷா அல்லாஹ் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் மதீனாவில் இருக்கக்கூடிய மன்னர் மலிக் ஃபஹதுடைய அந்த நூலகத்தில் சுமார் 150 மொழியில் அல் குர்ஆன் புனித அல் குர்ஆன் மொழியாக்கம் செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது இலவசமாக. இந்த நாட்டில் கூட தேசிய மொழியாக்கூடிய சிங்கள மொழியில் கூட அல் குர்ஆன் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மக்களுக்கு இந்த திருமறை குர்ஆன் இஸ்லாம் தான் என்ன, அல் குர்ஆனில் சொல்லப்பட்டவைகள் இஸ்லாம், ஆதாரபூர்வமான நபிகளாருடைய அந்த சொல் செயல் அங்கீகாரம் அடங்கிய அல் ஹதீஸ் என்று சொல்லப்படுவது அது இஸ்லாம். இஸ்லாமிய இந்த ரெண்டு அடிப்படை மூலாதாரத்தில் தவறுகளை கண்டால் அது அறிவுக்கு பொருந்தவில்லை, விஞ்ஞானத்துக்கு பொருந்தவில்லை, நடைமுறைக்கு சாத்தியமாக சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே அதை காட்டி எங்களிடத்தில் விளக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நாட்டில் வாழக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்கு
சொல்ல வேண்டியது நம்ம ஒவ்வொரு முஸ்லிமீதும் தார்மீக கடமை அன்புக்குரியதுல. அவங்க பிழையாக விளங்கி இருக்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி அவர்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படிப்பட்ட சில நூல்களை மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க. அந்த மொழிபெயர்ப்பை பார்த்து விட்டு இவர்கள் நினைக்கிறார்கள் இதுதான் இஸ்லாம் ஆகும் என்று. அன்புக்குரியவர்கள், நான் தெளிவுபடுத்த கடமை இருக்கிறது. இஸ்லாம் ஒரு பயங்கரவாதம். எடுத்தவுடனே இவங்க சாதாரண மக்கள் முந்தின நாள் ஒரு காட்சியில் பார்க்கிறேன், ஒரு வாகனம் பெக்கனார் வாகனம் ஒன்று வருகிறது. ஒரு 32 வயசை சேர்ந்த கொழும்பை சேர்ந்த ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு முதலாளி ஓடிக்கொண்டு போகும்போது வாகனம் வெடிக்கிறது. என்ன காரணம் விளங்கவில்லை. வெடிச்சு அப்படியே முழுமையாக பத்தி எரிஞ்சு அவர் கரியாகி சாம்பலாக இருக்கும் வரைக்கும் நூற்றுக்கணக்கான அந்த நாட்டுடைய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில அந்த முஸ்லிம்கள் ஓடித்திருக்கிறார்கள், யாரும் அழைக்கவில்லை. அந்த இடத்துல பார்த்து அவ்வளவு நினைத்திருந்தால் முடிஞ்சவங்க காப்பாற்றிருக்கலாம், யாரும் காப்பாற்ற செல்லவில்லை. அப்படியே அந்த வாகனம் பத்தி எரிஞ்சு கரிஞ்சு அவரும் கறிக்கட்டியாக அந்த வாகனத்துக்குள்ளே கிடக்கும் வரைக்கும் யாரும் நெருங்கவில்லை. இப்படி பண்ணவே மனிதாபிமான இறந்துடைய முஸ்லீம் அப்படி பார்க்கிறார்கள், இஸ்லாத்தை அப்படி பார்க்கிறார்கள். பயங்கரவாதம் எடுத்த முஸ்லீம் பயங்கரவாதம், இஸ்லாம் பயங்கரவாதம். எங்க இருக்கு பாப்பா அல் குர்ஆனில் எங்க இருக்கு கேட்கமா? அதை காட்ட வேண்டிய கடமை எமக்கு இருக்கிறது. இஸ்லாம் எப்படிப்பட்டது? தன்னுடைய உயிரை தான் அழித்துக் கொள்கிற தற்கொலையை இஸ்லாம் தடுக்கு. உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் தற்கொலை தினம் நடக்கிறது. இலங்கையிலேயும் சுமார் ஒரு வருடத்துக்கு 3000 பேர் தற்கொலை செய்து கொள்வார்கள். இலங்கை 4வது இடத்திலேயே, உலகத்திலே தற்கொலை செய்யற நாடுகள்ல இலங்கை 4வது இடத்திலேயே. உலகத்தில் ஒவ்வொரு வருஷம் 3000 பேர் தற்கொலை செய்து கொள்வார்கள். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுமா? எல்லாரும் தற்கொலை செய்யாதீங்க, உலகத்தில் அப்படி கஷ்டம் பாடுறான் இப்படித்தான் சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க. இஸ்லாம் எப்படி சொல்லுது? நீ தற்கொலை செய்யாதே, உங்களை நீங்களே கொண்டு விடாதீர்கள். அது மட்டும் இல்ல, ஏதாவது நாங்கள் மரணிப்பதற்கு போதை பொருள் புகைத்தல் இது போன்ற காரணத்தினால் மரணம் ஏற்படும், கேன்சர் வந்து அதன் மூலம் மரணம் ஏற்படும் என்றால் அதை நீ பாவிக்காதே என்று சொல்லுவ ஒரே ஒரு மார்க்கம், வலா துலுக்கு பி ஐதீக்கும் இல தஹுலுகா, அழிவு என்று தெரிஞ்சு அழிய போறோம் என்று தெரிஞ்சு இதை குடிச்சோமா கேன்சர் வந்து நம்ம சாகுவோம் என்று தெரிந்து நீ அதை அறிவும் பக்கம் உன் கையை போடாதே, உன் பொருளாதாரத்தை செலவு செய்யாதே. அப்படி செலவு செஞ்சு நீ தற்கொலை செய்து கொண்டால் நீ முஸ்லீம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்க அறிஞருடைய பலருடைய கருத்து என்ன? அவருக்கு ஜனாசா தொழுவிக்க கூடாது. இப்படி எங்கேயா தந்த உயிர் போக்குவரத்துக்கே இஸ்லாம் அனுமதிக்கலையே. இந்த உயிருக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், நம்மளை வாங்கின உயிரை நாங்க விரும்பி அடுத்தம். இந்த ரூஹு ஆன்மாவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், என் அல்லாஹ் வாங்கிய ரூஹை அவன் விரும்புகிற அளவுக்கு தான் எடுக்க முடியுமே தவிர தன்னால் எடுத்துக் கொள்ள முடியாது. இப்படி ஒரு விஷயத்தை சொன்ன மார்க்க இஸ்லாமிய மார்க்க மட்டும் இந்த உலகத்திலே அவர் மதிப்பில்ல, மரணிச்சிட்டாரா அவருக்கு சொர்க்கம் ஹராம், தடுக்கப்பட்டது. கத்தியால குத்தி மரணிச்சாரா, மரம என்ன சந்தேகம் தெரியுமா? அல்லாஹ் கத்தியை கொடுப்பான், குத்து சாகுவாரு, முந்த உயிர் வழங்கப்படும், முன்னும் குத்து முன்னும் சாகுவாரு, இதான் அவருக்கு தண்டனை. மலையிலேருந்து பாஞ்சு தற்கொலை செஞ்சாரா, இதான் அவருக்கு மறுமைய தண்டனை. இப்படி சொல்லி தந்த உயிரை பறிப்பதை கூட இஸ்லாம் தடுக்குதுன்னு சொன்னா அணியாம இன்னொத்தின உயிரை பறக்க சொல்லுமா? இஸ்லாம் கொஞ்சமான மூளைய அல்லாஹ் அந்த பிரேல கொஞ்சம் யூஸ் பண்ணா விளங்காதா? பண்புக்குரியவர்களே, அனியாம முழு உலகத்தில் உள்ளவரையும் கொலை செஞ்ச மாதிரி 100 கோடி பேரை கொலை செஞ்சிருப்பா. அவங்களைக்கும் ஒருத்தன் அணியாம கொலை செஞ்சா, ஒருத்தன் மரணிக்க போனா அவனால் தன்னால் முடியுமான இரத்தத்தான உதவியோ அல்லது வேற ஏதோ உதவி செஞ்சு அவனை உயிர் வாழ வைச்சா முழு உலகத்தையும் வாழ வைத்தனை போன்று குர்ஆன் சொல்லுது. 5:32 அவசரம். இதை நம்ம எடுத்துக்காட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்கள், இவ்வாறு இந்த இயற்கை மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் முழுமையாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதால் மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டிய சட்டத்திட்டங்களை சொல்லக்கூடிய மார்க்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே தொட்டு பார்க்கறது. அந்த அடிப்படையில் உறங்குவது என்பது சாதாரண விடயம் கிடையாது, நித்திரை என்பது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. அதை கூட எவ்வாறு உறங்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழிகாட்டியிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பகலெல்லாம் ஓடி ஆடி உழைத்து களைத்து மனிதன் அந்த சோர்வடைந்த போது நாளைக்கும் அவன் மீண்டும் எழும்பி அதே தொழிலை ஓடி ஆடி உழைக்க வேண்டும் என்பதற்கு மனித உடம்புக்கு உற்சாகம் தேவை.
சுறுசுறுப்பு தேவை, அதுக்கு ஒரு ஓய்வு வேணும். அந்த ஓய்வை அல்லாஹ் தஆலா எந்த விதமான டெப்லெட் இல்லாம், எந்த விதமான அந்த உடம்பு வலிக்கிற டெப்லெட் போட்டு சொல்லி மாட்டாரு, அது சரியான பூர்ணமான அந்த இதை கொடுக்காது. அதுக்கு அல்லாஹ் தஆலா தூக்கத்தை தான் அமைச்சிருக்கான். உடம்பு வைக்கக்கூடிய அந்த வலி வேதனையை தூக்கத்தின் ஊடாக அல்லாஹ் போக்கக்கூடிய பார்க்கிறோம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது அசுவாஜா, உங்களை சோடி சோடியாக நாம் படைத்திருக்கிறோம். எல்லாத்தையும் அல்லாஹ் சோடியா படைச்சிக்கான். எந்த அணுவ கூட அல்லாஹ் சோடியா தான் படைச்சிக்கான். அணுவ கூட சோடியா தான் இருக்கு, இல்லை உண்டு ஏங்காது. எல்லாத்தையும் நான் சோடியா படைச்சிருக்கிறோம். சுபாத்தா, தூக்கத்தை உங்களுக்கு ஓய்வாக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், உங்களை எப்படி தூக்கத்தை உங்களுக்கு ஓய்வாக ஆக்கியிருக்கிறோம். இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் இலக்கியம் சொல்லலாம், ஆடையாக ஆக்கியிருக்கிறோம் உங்களுக்கு. எனவே வஜால் நஹார மஆஷா, பகலை உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரத்தை தேடுவதற்கேற்ப உங்களுக்கு பகலை ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 78 அத்தியாயத்தில் தூக்கத்தை உங்களுக்கு ஓய்வாக ஆக்கியிருக்கிறோம் சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, ஓய்வு என்பது தூக்கத்தின் மூலம் மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கும். ஒரு மனிதன் மூணு நாளைக்கு தூங்காடி அப்படியே பைத்தியம் முடிச்சிடும் தூக்கம். நம்ம பாருங்க, கொழும்புக்கு போகிறோம், அப்படியே பஸ்ஸில் இருந்த மாதிரி போயிட்டு நம்ம வேலையெல்லாம் காலைல வாடுத்து உடனே அடுத்த நாள் இரவு ஓடி ஒரு 2 நாள் தொடர்ச்சியான பயணம் போகிறோம் கொழும்புக்கு. ஊருக்கு வந்தோடனே எப்படி உடம்பு வலியா இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும், ஏதாவது டெப்லெட் போட கேட்குமா? ஒரு 2 மணி நேரம் நிம்மதியாக தூங்கி எழுப்பினோம், அல்ஹம்துலில்லா, உடம்புக்கு எப்படித்தான் அந்த ஆரோக்கியம் கிடைக்கிறது தெரியவில்லை, முழு ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறோமா இல்லையா? இப்படி அல்லாஹ்வுத தூக்கத்தை வச்சுக்கிட்ட பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இன்னொரு இடத்துல செல்லும் போது இது ஒரு அத்தாட்சி, அல்லாஹ் தூக்கம் என்ன ஒரு அத்தாட்சி. வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார், நீங்க இரவையிலும் பகலையிலும் தூங்குகிறீர்களே, இந்த தூக்கத்திலே உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. அப்ப அல்லாஹ் அத்தாட்சி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இப்ப அல்லாஹ் சொல்லலாம், நீங்க பகலைக்கும் இரவிலையும் தூங்குறீங்களே, இது சாதாரண விஷயம் இல்ல, இதில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. வபதிகாவுக்கும் ஃபதலிஹி, நீங்க பகலையே நீங்க அல்லாஹ்வுடைய அந்த அருக்குடையை தேடுகிறீர்கள். இன்னவி தாலிக்கல் ஆயாத்தில் கௌமி யஸ்மவுன், செவி உருகுற நன்கு கேட்கக்கூடிய சமூகத்துக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு தூக்கத்தில் அத்தாட்சி இருப்பதாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். திரும்ப இன்னொரு அல்லாஹ் சொல்லும், ஒஃபில் அருளி, ஒஃபில் அருளி ஆயாத்தில் மூக்கினீன், உறுதியாக நம்பக்கூடிய மக்களுக்கு பூமியிலே நிறைய அத்தாட்சியில் விடப்பட்டிருக்கிறது. நிறைய அத்தாட்சியை பார்க்கிறோம் பூமியை நம்ம கண்ணுக்கு வந்து பார்க்கிறோம் அல்லாஹ் அத்தாட்சியில. ஒஃபி அம்புசிக்கும் உங்களுக்கு அன்புக்குரியவர்களே, அது சிந்திக்கிற சமூகத்துக்கு படிப்பினருக்கு அதுக்குள்ள என்னுடைய வல்லமை நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தூக்கத்தை பற்றி சிந்திக்குமாறு சொல்கிறான். அப்போ அன்புக்குரியவர்கள், தூக்கத்தை பற்றி ஏன் நாங்கள் சிந்திக்கிறோம்னா, அந்த தூக்கம் என்பது இது ரூஹ், ஆன்மா இருக்கிறது அதோடு பின்னி பிழைக்கப்பட்டது. அதுக்காக அல்லாஹ் சொல்லலாம், அதை கொஞ்சம் ஆயுஷ் செஞ்சு வாங்கன்னு சொல்லலாம். அல்லாஹ் நமக்கு எல்லாரும் கடமை இருக்கு, நம்ம தூங்குறோம், நம்ம ஆயுஷ் செஞ்சு வாத்திக்குமா? அல்லாஹ் சொல்லலாம் ஆயுஷ் செய்யணும்னு சொல்லலாம். அல்லாஹ் பாருங்க அன்புக்குரியவர், இப்போ நம்ம இரவு எல்லாம் தூங்கிடுமா இல்லையா, யாருக்காக தெரியுமா இந்த இரவு தூங்கியத்துடைய இறுதி வினாடி இருக்க செகண்ட், அந்த மயக்க செகண்ட் இருக்க யாருக்காக தெரியுமா? இரவு மட்டும் தான் தூங்கிருக்கோம், நான் வந்து ஒரு ஆக்கம் 40, 50, 60 வரைக்கும் தூங்கி தான் இருக்கேன். யாருக்காக தெரியுமா? நம்ம சொல்லக்கூட இல்லை, இரவு தூக்கம் போகும் என்ன லேட் ஆகிட்டு 1 மணி தூங்கப்போ சொல்லலாம். 1 மணிங்கிறது தூக்கம் போகிற நேரம் அல்ல, இறுதியாக மணிக்கூரை பார்த்த நேரம், கடிகாரத்தை பார்க்கும்போது இறுதியாக 1 மணி. ஏன்னா 1 மணியை பற்றி தூக்கம் போகல என்று சொல்லியிருக்குமே தவிர, அதுவல்ல வினாடி, அப்படியே இருக்கும் போது கடைசி வினாடி செகண்ட்ல நம்மள ரூஹ் வெளியே போனது, அதான் தூக்கம். யாருக்கும் தெரியாது, அது நேரடியாக அங்கே பார்க்கறோம்னா, ஒரு புத்தகத்தை எடுத்து கயிறையில் எழுந்து கொண்டு இப்படி புத்தகம் ஒன்று படிச்சு கொண்டு இல்லை படிச்சு கொண்டிருப்போம், அப்படி புத்தகம் படிச்சு கொண்டிருக்கும் போது ரூஹ் வெளியேறும். ரூஹ் வெளியான உடனே கையில் பலம் இருக்காது, கையில் பலம் இல்லைன்னா கையில் இந்த புத்தகம் இன்னும் கிடக்கும், உளுந்தோட எழுதி பார்ப்போம் கையில் இந்த புத்தகத்தை காணல, ஆ தூக்கம் போய் தம்பம், தூக்கம் போகல, அதுக்கு முன்னே ரூஹு வைத்து ரூஹு போனவன உடம்பு பலம் குறையுது, பலம் குறைஞ்சது கையில் இருக்கிற பொத்தம் வழிய உள்ளு, இதான் கடைசி வினாடி. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் தூங்கிருக்கேன் யாருக்கா தெரியுமா அன்புக்குரியல? இதை தான் சொல்றான், இது ரூஹோடு சம்பந்தப்பட்டது, தூக்கத்தை சிந்திச்சு பாருங்க. வயசரூல காணிய ரூஹ், அல்லாஹ் சொல்லலாம் வயசரூல காணிய ரூஹ். நபிய நாயகமே, யூதர்கள், குரேஷி காவிர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்கள் நான் உடத்தில் வந்து
ரூஹங்கால் என்ன, அது எப்படி இருக்கும், அதன் வடிவம் என்ன, அதன் தன்மை என்ன, அது என்ன செய்யும் என்பதை எங்களுக்கு விளங்கப்படுத்துங்கள் முஹம்மதே என்று இந்த மக்கள் ரூஹை பத்தி கேட்கிறார்கள். நபியே நீங்க கூறுங்க, குலில் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அந்த ரூஹங்கிறது என் ரப்புடைய கட்டளைப்படி செயல்படக்கூடிய என்று நபியே நீங்க அவங்களை சொல்லுங்க. ரூஹுக்கு விளக்கம் சொல்லாங்க, ரூஹுக்கு விளக்கம் விளங்கும் ஆகும், ரூஹு விளங்கக்கூடிய அளவுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். வமா ஊத்தீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு நான் தந்திருக்கிற அறிவிற்கு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் தந்திருக்கிற அறிவோ இல்லா கலீலா, கொஞ்சம் கடலுக்குள்ள ஊச நிலச்சையோ தண்ணி வரும், அப்படி கொஞ்சம் அறிவை உங்களுக்கு தந்திருக்கிறேன். ரூஹை பத்தி உங்களுக்கு சொல்லி ரூஹுடைய அந்த விளக்கத்தை விளங்கினா நம்ம பிரெயினுடைய கெப்பாசிட்டி போகாது, படிச்சு தூரா பறந்துடும் நம்ம பிரெயின். அவ்வளவு ஆழமான விடயம் நபிக்கும் தெரியாது, உலகத்துல ஒருத்தருக்கும் தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். இந்த ரூஹுடைய ஆன்மியாவுடைய அந்த அந்தரங்கமான விளக்கம் அது அல்லாஹ் சொல்லலாம். உங்க ஒத்தருக்கு விளங்குற அளவுக்கு நான் மூளையை தெரியல, அறிவை தெரியல, ரூஹை பத்தி நீங்க சிந்திக்க வேணா, அது அல்லாஹ் கட்டளைப்படி இயங்கக்கூடிய சொல்லுங்க நபி என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதை பாக்குறோம். அன்புக்குரியவர்களே, மனிதன் ஒட்டுமொத்த மனிதனை செயற்படுத்துறது ரூஹு. நான் எப்படி எப்படி கட்ஸ் எப்படி பாடி ஃபீல்டர், நான் எதுவும் செய்யல என்று இவன் தற்பயமே அடிக்கிறான். ரூஹ வழி எடுத்தானே வேறொரு சாஞ்ச மரம் அடிக்கலையா வச்சு பேரெல்லாம் மந்திரமா இல்லையா, ரூஹ் வழியை வைத்தண்டா பெரிய பஸ் அடிப்பார் ஊர்ல, பெரிய பஸ் ஒன்னா நம்பர் கோடீஸ்வரன் பில்லியனர் மில்லியனர் ரில்லியனர் பெரும் பெரும் மாடிகள். ஆனா என்ன நடக்கும், ரூ பைத்தண்டா என்ன கேப்பம், மயத்து பைத்தா ஜனசா பைத்தா வீட்டியா பள்ளிக்கா ஜனாசா பேர் என்ன, எல்லாருக்கும் வைக்காத பேர் உண்டு, அல்லாஹ் வச்சிருக்கிற பேர் என்ன ஜனாசா, நம்ம எல்லாரும் பேருக்கும் பின்னுக்கு வரும் பட்டு எம்ஏ பிஏ எம்ஏ பிஹெச்டி அது இது எல்லா பட்டத்துக்கு பின்னால் ஒரு பட்டம் ஒன்றிக்கு மயித், நம்ம மத்தனா எல்லா பேரும் போயிட்டு நம்ம கேட்குற மயத்து பைத்தா ஜனாசா எத்தனை மணிக்கு அடக்குற மயத்து வந்துட்டா ஹாஸ்பிட்டல் இருந்து மொத்த பேர் முனிஷ். அப்போ எது வச்சிருந்து நம்மளை எம்மை ஆட்டி படைப்பறியது ஆன்மா என்கிற ரூஹு, ரூஹுக்கு தான் மொத்த மதிப்பும். இந்த உலகத்தில் கொடுக்க போற மரியாதைகள் எதுக்குன்னு சொன்னா ரூஹுக்கு தான் வழங்கப்படும். ரூஹு போய்த்தண்டா கதை முடிஞ்சிடும். சுருக்கம் வெளிநாட்டு போட்டி மாதிரிலாம் வெளிநாட்டில் இந்த பொட்டி வீரர் சென்னை எப்படி இருக்கும், வீட்டில் இருக்க புள்ள மனைவி குடும்பம் எல்லாம் பொட்டி வீரர் தான் பொட்டி வீரர் தான் வந்துட்டா அண்ணா வந்துட்டா எடுக்க போயிருக்காண்டு ஒரு மூணு மாதத்துக்கு பொட்டியை பத்தியே கிடைக்கும் குடும்பம் எல்லாம் வீட்டை வந்து பொட்டி இறங்கி மலை மலண்டு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அவன் அது எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்கு கடை கடை கடண்டு சோ வண்டி எல்லா இடத்தையும் அடிக்க முடிஞ்சவனே எல்லாரும் சொல்லுங்க டிஸ்டர்பாக கிடக்கு முன்னுக்கு அந்த பொட்டியை கொத்தி பின்னுக்கு கோடி பக்கம் அடி கொடுங்க, இல்லை யாருக்கா ஃப்ரீயாக கொடுத்துருங்க, இல்லை எங்கேயாவது பழைய வீட்டுக்கு ஒன்று அடிக்கிடுங்க. இதுவரைக்கும் பேசி கொண்டு இருந்தது வெளிநாட்டு பொட்டி வருகுது 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 என்று சின்ன பொட்டி உள்ளுக்கு இருக்கிற சாமான் வெளியே வந்தவொடனே அது எங்கே கொண்டு அடுக்கிற எங்க ஒன்று போடலாம் இல்லாட்டி எங்க கொல்லிக்கு கொத்தையிலாதா, இதுதான் ரூஹ். இந்த ரூஹங்கிறது அன்புக்குரியது ரூஹ் வழி எடுக்கப்பட்டு வந்துச்சுன்னா இது கதை இல்லை, இதுக்கு மரியாதை இல்லை, அதுக்கான மரியாதை நம்ம வேலையை செஞ்சிடலாமா, அதுக்கான இந்த நாட்டுடைய இனவாதிகள் அப்ப நாங்க எரிச்சா என்ன வந்த போன்னு கேட்க முடியாது. எரித்தாலும் கரைத்தாலும் கடலில் அழிஞ்சாலும் மிருகங்கள் சிந்து முடிச்சாலும் கபுரு கபுருன்னு நாங்க சொல்றது அது ஒரு காரண விடுகுறி பேர், மனுவை தோண்டி அதில் அடக்கம் செய்திருக்கா வந்து கபுரு குளிக்கலன்னு சொல்றோம். கபருக்குள்ள கேள்வி வழங்கப்படுது, கபருக்குள்ள அவர் வாழ்றார் இல்லை, கபருக்குள்ளதான் கேள்வி வழக்க கேட்கப்படும், கபருக்குள்ளதான் இல்லாமல் என்று சொன்னால் எரிக்கப்பட்ட நிலைமை, மீனுடைய வயிற்றுக்கு விழுங்கப்பட்ட நிலைமை, விலஜந்துகள் சிங்கம் புலி கரடி போன்றவை கடித்து குதிரை பிச்சு தூளாக்கி விட்டால் போம்பாஸ் சூசைட் பண்ணினா அப்ப அவருக்கெல்லாம் கபரு இல்லையானு வரும். கபருள்ள வைக்கிறல்ல கபூர் என்பது பர்சஹ், அல்லாஹ் சொல்றான் வமீம் வராயிஹிம் பர்சஹும் இலா யௌமி யுபஆதூன், மறுமை நாள் வரும் வரைக்கும் கியாமத்தினால் எழுப்பப்படும் நாள் வரும் வரைக்கும் ஒரு பர்சஹ் ஒரு திரைமறை வாழ்வுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆலமுல் அருவா நாங்க எல்லாம் இருந்தோம், அதுக்கு பேரு ஆன்மாக்குடைய உலகம் ஆலமுல் அருவா இல்லாத அல்லாஹ் கேட்டான் அலஸ்துமி ரப்பிக்கும், நாங்க ரப்பெல்லாம் இல்லையா கேட்ட போது நம்ம எல்லாரும் சொல்லும் காலவு பலா ஆமியா அல்லாஹ் நீ தான் ரப்பன்னு சொன்னோம் எல்லாருக்கும் மறந்துட்டு. அது ஒரு வேற உடல், இந்த ஆன்மா தான் நம்ம கிட்ட இருக்க, இதே ஆன்மாவை தங்க இருந்து வேற உடல் அமைப்பு. இந்த உலகம் ஆலமுல் அஜிசாம் சட உலகம், சட உலகத்தில் வாழ்வதற்கு இப்படி ஒரு சடம் வேணும், அதுக்காண்டி இந்த உடம்புக்கு இல்லை அது வெளியெடுக்கப்படுது. ஏன் நாங்கள் எரிக்க வேண்டாம் என்று கேட்கிறோம் என்றால் அதை இந்த நாட்டில் படித்தவர்களுக்கும் விளங்கவில்லை, படித்த முஸ்லிம் அமைச்சர்மார்களுக்கும் சில விளங்க அமைக்கிறது. நான் எதை கேட்கிறோம் சொன்னால் இந்த நாட்டில் உலகத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை உரிமை என்னன்னு சொன்னால்
அவனுக்கு மரணித்த பின்னால் நான்கு கடமைகள் செய்ய வேண்டும். குளிப்பாட்டி, கபனிட்டு, அவனுக்கு தொழுகைங்க ஒரு பிரார்த்தனை செய்து மண்ணிலிருந்து வந்தவன் மீண்டும் மண்ணுக்குள் போய் மீண்டும் மண்ணிலிருந்து எழுப்பப்படுவோம் என்று அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அவனை மண்ணில கொண்டு புதைக்கணும். இது அவனுடைய அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமையை தாங்க இந்த நாட்டில் இந்த 1300 வருடங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உரிமையை கேட்கும் போது அடிப்படை உரிமையை கேட்கவில்லை. நீ ஒரு அடிப்படைவாதி என்ன செய்து வைக்காங்க, அடிப்படை உரிமையை கேட்டா அடிப்படைவாதி. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மரணித்த ஒரு உடல் சில கடலில் சாண்ட மயத்து, அது போன்ற சில மயத்து மடுவில் ஆழத்தில் மாட்டிக்கொண்ட மயத்தில் அப்படி கைகள் அலப்பிடி இருக்கும், கையில முறையினா மாதிரி அல்ல நீஞ்சி அவரோட கைப்பிடி இருந்தா வளைஞ்சா பாத்துக்கமா இல்லையா. அப்படி இருந்தால் நாங்கள் ஜனாசாவை ரசூல் சொன்னாங்க, அப்படிப்பட்ட ஜனாசாவுடைய கைகளை உடைக்காதீர்கள், எலும்புகளை உடைக்காதீர்கள். ஏன் தெரியுமா, மரணித்த ஒருத்தருடைய எலும்புகளை உடைப்பது உயிரோடு இருப்பவனை உடைப்பதை போல. உயிரோடு இருக்கிறவன் கையை உடைப்பமா, எலும்ப உடைக்க மாட்டான். இப்படித்தான் நீ மரணித்தவன் உடம்பு உடைக்க கூடாது. இது இஸ்லாம் சொல்லு அன்புக்குரியல. அதுக்காக நாங்கள் மனிதன் அடிப்படை உரிமை, அவனை வெட்டு மனித நெருப்புல போட்டு எலக்ட்ரிக்கையும் கொடுத்து கேஸையும் கொடுத்து எரியலின எரிச்சு கரிகளின கரிச்சு சாம்பலாகி சட்டியில கொடுக்காடா பாவிகளா. அவன் இந்த உலகத்துல பிறந்தவனுக்கு அடிப்படை உரிமை, அவனை கொண்டு மண்ணில புதைப்பன் தாழ்ந்துதான் கேட்கிறோம். தவிர இது வந்துட்டு இனவாதமோ அடிப்படைவாதமோ அல்ல என்பதை நாட்டில் உள்ளவர்களுக்கு முக்கியம் செல்ல வேண்டும். பாராளுமன்றம் கேட்கப்படுவது முஸ்லீம்களுடைய ஜனாசாவை எரிக்க அடக்க வேண்டும் என்று எங்க இருக்கிறது என்று ஒரு ஊழல் பேச்சாளர் கேட்கிறார். அமைச்சர் முஸ்லீம் அமைச்சர் மிஷன் படிக்கிறான், குர்ஆன் எங்க கேட்கிறோம், குர்ஆன் பத்தி எங்க படிக்க நேரம், அடிப்படை உரிமைங்கிற கூட சரியாக அறிக்கிறார்கள். நாலு கடம ஒரு முஸ்லீமுக்கு இருக்கங்கிறது கூட தெரியாதா, பள்ளிக்கு வந்து துவா ஓதுறாங்க ஆமிஞ்சுனாங்கன்னாக்கல்ல அந்த நாலு கடமை ஒரு முஸ்லீமுக்கு இருக்கு எங்கிறத கூட அந்த பார்லிமெண்ட் எழும்பி ஒரு எம்பி எழும்பி நான் ஒரு முஸ்லீமா பிறந்து நான் பரவாயில்ல நானும் நிறைய ஜனாதிபதி இருக்கேன் ஒரு நாலு கடமை இருக்கு. இந்த மண்ணிலிருந்து பிறந்தோம் மண்ணுக்கே போவோம் முந்து மண்ணிலிருந்து எழுப்பப்படுவோம் என்று சூரத்து தாஹா அல்லாஹ் ஸல்லம் இன்னா கலக்னாஹும் வஃபீஹா நுஹ்ரிஜுகும் நுஹ்ரிஜுகும் வஃபீஹா நுஹ்ரிஜுகும் தாரத்து நுஹ்ரா. இந்த ஆயத்து தெரியாது எல்லாருக்கும், அதெல்லாம் பேசிடலாம். தெரியாது ஆயத்து மௌலியமா டக்குன்னு கேட்கறதுக்கு போன் பேசி சேர்ந்தாலே தெரியாது, அது கேட்கல. அப்ப அன்புக்குரிய அடிப்படை உரிமையை நாங்கள் கேட்கிறோம். அன்புக்குரிய சவுளே, எரித்தாலும் கரித்தாலும் இந்த ஆன்மாவை அல்லாஹ் எடுத்துருவான். ஆன்மாக்குத்தான் அந்த மதிப்பு. பரசுங்கிற உலகத்தில் உடல் இருக்கும் இந்த ஆன்மா தான், ஆன்மா அழியாது. ஒரு சிலர் தான் படைக்கப்பட்ட ரூ, நமக்கு வழங்கப்பட்ட ரூ ஒரு தடவை தான், அது அழிக்கப்படியாது, அழிக்க முடியாது. அது இடங்கள் மாறும் போது உடல் அமைப்பை மாற்றிக் கொள்ளும். ஆலம் அருவாகில் வேறொரு ஆன்மா இந்த உலகத்தில் வாழும் போது இந்த உடல் அமைப்போ, நாங்கள் மரணித்து விட்டோம் என்றால் அந்த பரசகர உலகத்தில் வேறொரு உடல் அமைப்போ, மறுமையில எவ்வளவு கிரியாமா மறுமையில எழுப்பப்படுவோமே அப்போ ஒரு வேற உடல் அமைப்பு. அல்லாஹ் உடலத்தை மாத்துவான், ரூஹ் அதே ரூஹ் தான், வேறே உணர்றது ரூஹு தான் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அன்புக்குரியவர்கள், இதை நான் சொல்ல வரேன்னா, நாங்கள் தூங்கும் போது மரணிக்கின்றோம், ரூஹு வாங்கப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்ல அல்லாஹு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அம்புசி ஹீன மௌத்திஹா, நீங்கள் மரணிக்கின்ற போது அவன் உங்கள் ஆன்மாவை கைப்பற்றுகிறான். இதை எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். நீங்க தூங்குறீங்க லம் தமுத் மௌத்தா இல்ல, ஆனா நான் ரூஹ கைப்பற்றணும் சொல்ல அல்லாஹ். இப்படி தூங்கி கொண்டிருப்பாரு பாக்கிறோம் இல்லையா, வீட்டுக்குள்ள தூங்கி கொண்டிருப்பாரு. நம்ம சொல்ல குரட்டை விட்டு தூங்க சொல்லுமே, குரட்டை விட்டு தூங்குவாரு, பக்கத்துல ஆக்கள் போவாங்க வருவாங்க எல்லாம் ஒண்டுங்காரு தெரியா, தட்டி கொஞ்சம் எழுப்பினது போறலாம் விழுங்குவாரு. அப்ப என்ன நீங்க குரோட்டை அடிக்கிறேன், நானும் எங்க குரோட்டை விட்டு, நான் எங்க குரோட்டை வந்து வாழ்க்கையில குரோட்டை வந்து இல்லம்பாரு, இப்ப அடிச்சாப்பா ஊரே எழுப்பினாப்பா உத்தரவு போறது வாழையா போய் தான் நானும் அப்ப நடக்கலையே அப்படின்பாரு. மரணிச்சால ரூஹ் அப்ப வெளியெடுத்தா கடமுடியுது, ஹார்ட் வேலை செய்யாது,
கிட்னி ஃபங்க்ஷன் க்ளோஸ், பாடி எல்லாம் குளிர்மையாகும், கண்ணு மட்டும் மூணு மணி ஜலம் இருக்கும். கண்ணுக்கு வேற மூணு அல்லாஹ் கொடுத்து வச்சுக்கான், கண்கள் சேவை பண்ணிச்சுன்னா ஒரு நாளுக்கு நம்ம தானம் செய்யும் போது தான் கண் எடுக்கிறது காரணம். ஒரு மூணு மணி நேரம் கண் இருக்கும், மற்ற எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். அப்போ ரூஹ் எடுக்கப்படுதுதான். அதே நேரம் தூங்கும் போதும் ரூஹ் எடுக்கப்படுது. அப்ப கிண்ணி கிண்ணி வேலை செய்யும், ஹார்ட் ஹார்ட் வேலை செய்யும். வினாடிக்கு நிமிஷத்துக்கு 72 நேரம் துடிக்காட்டி கலமுனிஷ், நிமிஷத்துக்கு 72 தலைவன் செய்து ஹார்ட் துடிக்குது, ஹார்ட் வேலை செய்து மூளையில கனவு காடு என்ற கனவு சேவாகுது, பதியுது, பிளட் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. கிண்ணி வேலை செய்து இரவில் போட்டு டெப்லெட் அது அவருடைய தண்ணி ஃபங்க்ஷனை பண்ணு. ஆனா ரூஹ் இல்லை, ரூஹ் எடுத்துட்டான். எப்படி இது அப்படித்தான் அல்லாஹ் கிளேசா இல்லையா? போறாங்க போன உடனே நபிகளாருக்கு முதல்ல இந்த உலகத்தில் மகத்தான எல்லா நபிமாரை எடுப்பிச்சு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் இமாமத் செய்யச்சலாம். மஸ்ஜித் அக்ஸாவுல ரசூலுல்லாஹ் மீராஜ் போன அந்த இமாமத் செய்றாங்க எல்லா நபிமாருக்கும். எல்லா நபிமாரும் பின்னு தொழுறாங்க. முடிஞ்சிட்டா மஸ்ஜித் அக்ஸால இருந்து உள்ளுலோகத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் போறாங்க. மோதாமானத்தில் எந்த நபி சொல்றாங்களோ ரசூலுல்லாஹ்க்கு பின்னுக்கு ஆதி நபி அங்க இருக்கிறார்கள், ஈசா நபி இருக்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், இப்ராஹிம் நபி இருக்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், அங்க இருக்காங்க. அதுக்கு முதல்ல தான் நினைஞ்சாங்க மஸ்ஜித் அக்ஸா ரசூலுல்லாஹ் சொல்லிச்சாங்க. அது எப்படி அப்படித்தான் அது அல்லாஹ். அது நடக்கும் கஷ்டமே, எனக்கு ஏலா நமக்கு ஒத்துருக்கு ஏலா. நமக்கு ஏலாது என்றால் இறைவனுக்கு ஏலாது, நமக்கு ஏலம் என்றால் இறைவனுக்கு ஏலம் என்றால் எதுக்கு இறைவன், எதுக்கு கடவுள், எதுக்கு சூப்பர் பவர்? எது எமக்கு ஏலாதோ அது அவனுக்கு ஏலம் அந்த அவனுக்கு அல்லாஹ்னு சொல்றது. அதுக்காக தான் சூப்பர் பவர், பீட் ஆஃப் பவர் உள்ள இறைவன் சொல்ற காரணம் அதுதான். ஒரு சந்த மேலாஜ் விஷயத்த பெரிய விஷயம் அப்ப நடக்கல. ஏன் எங்க பௌத்தருக்கு பொருந்தல? உண்ட பௌத்தருக்கு குப்பை ஒன்று ஓடு, உண்ட பௌத்தருக்கு ஏன் பொருந்தும்? ஒரு பெரிய அறிவு அவன் அறிவு தூசி இதா இல்லையா? நாரத்தை செய்வான இல்லையா அல்லாஹ்? அதான் அல்லாஹ். அப்ப அந்த குறியில இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்ய வேண்டிய, நாங்கள் தூங்கவில்லை, நாங்க என்ன செய்யறோம், நாங்கள் மரணிக்கிறோம். தூக்கம் செல்லக்கூடாது, தூக்கம் இல்ல, நாங்கள் மரணிக்கின்றோம். அப்ப நம்ம எப்படி பக்குவம் அறிக்கணும்? நபிகள் செல்லார்கள் எல்லாத்துக்கும் துவா கட்டி கொடுத்த ஆரம்பிச்சுமே இல்லையா? எல்லாத்துக்கும் துவா கட்டி கொடுத்த ரசூலுல்லாஹ் தூங்கும் போது ஒரு துவாவை கட்டி தந்தாங்க. எல்லாருக்கும் பாடம், ஆனா அர்த்தம் தெரியுமே தெரியாது. எல்லாருக்கும் பாடம், அப்படிதான் ஓய் தூங்குறோம். எப்படி தூங்குறோம்? பிஸ்மிக்க அல்லாஹும்ம அமுது வாஹியா. என்ன கண்புரி அர்த்தம்? பிஸ்மிக்க பாருங்கிறேன் சிந்திச்சு பாருங்க. சரி நம்ம சொன்ன மாதிரி மகத்தன உடனே ரூஹ் வைத்து ரூஹ் அல்லாஹ் எடுத்துட்டான், எல்லா கதையும் முடிஞ்சா முடிஞ்ச போல என்ன செய்வான்? ஏகசின் ஆயத்து சொல்றான், இல்ல அஜலி முசம்மா யூசுல் உஹ்ரா இல்ல அஜலி முசம்மா. அல்லாஹ் ரூஹ் அல்லாஹ் பார்க்கான் ரைட், ஆயிருக்கு அஜல் முடிஞ்சு இந்த உலகத்துல 30, 40, 50, 70 அல்லாஹ் வெளியே தந்துட்டான். அது நம்ம தாயுடைய கருவறை கேட்கல எல்லாம் வெளியே போயிட்டு இந்த உலகத்துல வந்து எவ்வளவு காலம் பாடுவோம், எவ்வளவு சிம்பம் உண்பம் மகத்தவன் எல்லாம் வெளியே போயிட்டு அல்லாஹ் பார்ப்பான் ரைட். இந்த வந்தாக்கள் ஒரு 10 பேருக்கு இந்தியாவில் களை முடியுது, 10 பேர் ஊகையை மெச்சிக்கொண்டு மற்ற கால அனுப்பிடுவான். அதான் இந்த உலகத்தில் சுபவில் நம்ம எழும்புறோம். இல்லாடி களை முடிஞ்சு வைஃப் தட்டுவா, அம்மா வந்து தட்டுவா, ஏதோ படுத்த உள்ள எழும்பல்ல. அப்படி அர்த்தம் என்ன? அங்கே போனது நின்றுட்டு களை முடிஞ்சு மிச்சம் இருக்காளுக்கு தான் இந்த ரூ வந்திருக்கிற அன்பு குருவில் இதுதான். அப்போ நபிகளார் இப்படி மரணிக்கிறதை சொல்ல, நீ தூங்குறோம், நீங்கள் மகுத்தாருங்க, கண் முடிச்சுட்டு அலாரம் கட்டி சுபாவுக்கு ஃபஜ்ர் கிளம்பிட்டோமா, கண்ணை முடிச்சு சுபஹானல்லாஹ் உயிர் வந்துட்டேன், உயிர் வந்து சந்தோஷப்படலாமா? எப்படி சந்தோஷப்படணும்? ஆறு உயிர் எடுத்த ரப்பு எடுத்த உயிர், முந்தைய ஆறு சந்த ரப்பு சந்த உயிர். இப்ப நம்ம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வஇலைஹி நுஷூர். இத ஓதுங்க நினைச்சாங்க ரசூலுல்லாஹ். தூங்கும் போதும் யா அல்லாஹ் நான் தூங்குறேன் ரெண்டு தூங்கணும், மௌத்தாரேன் எழும்பினோம் எப்படி ஓதணும்?
மௌத்தானத்துக்கு பிறகு மூந்த ரூஹை தந்த ரப் இருக்கானே அந்த ரப்புக்கே எல்லா புகழும் சொல்லுங்க அவனுக்கு தான் போகணும் தப்பி எழும்பிட்டான் அதுக்கான கதை போறதுன்னு அர்த்தம் இல்ல இலகின் ஷோர் இறுதியாக அவன் தான் அங்க போகணும்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க இந்த துவாவை ஓதிக்கணும்னு சொன்னாங்க அன்புக்குரியவர்களே அப்ப அன்புக்குரிய சொல்ல அல்லாஹ் நல்லடியார்கள் நாங்க தூக்கத்தை சாதனமா நினைக்க கூடாது தூக்கம்ங்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில ஒன்று அதை நீங்க சிந்தித்து பாருங்க என்று அல்லாஹ் சொல்லுறான் அது ஏன் காரணம் என்றா அது ரூஹோடு இணைக்கப்பட்டது ரூஹை பற்றிய விளக்கம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும் எனவே நாங்க தூங்குவது என்பது எங்கட பாசையில நித்திர கொள்ளுதல் உறங்குதல் தூங்குதல் கண்வில் அயர்தல் என்று சொன்னாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்வின் தூதருடைய பார்வையில் நாங்கள் தினந்தோறும் மரணிக்கின்றோம் மரணித்து தாழ்மிக்கும் இந்த உலகத்தை எத்தனை பேர் மாத்தாதிப்பான் எம்ம போ நாம எல்லாம் இரவு சுயினா மாதிரி உலகத்தை எத்தனை பேர் சுயினாங்க நாம எல்லாம் எழுமிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் எழுமிட்டோம் டைம் இருக்கு எப்ப சரியா டேட் எக்ஸ் நம்ம சரியா டேட் முடிஞ்சாக்க இந்த உலகத்தை எப்படி ஆயிரக்கணக்கான பேர் மரணிச்சுப்பாங்க ஏன் அல்லாஹ் எடுத்த ரூஹானப்ப இல்ல என் அன்புக்குரிய நாங்கள் இன்ஷா அந்த உறக்கத்தை மார்க்க அடிப்படையை விளங்கி செயல்படக்கூடிய மக்களை வல்லரகமான அணி ஆக்கிரவானாக வாஹர்தான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد அன்புக்குரியவர்களே இதுவரைக்கும் நாங்கள் தூங்குவதின் அந்த ஒழுங்குமுறைகளை நபிகளால் கட்டித அந்த ஒழுங்குமுறைகளை பத்தி நாங்கள் பார்க்கோம் இப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை விடுறான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆயத்து என்ன ஆயத்து யாயுல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே ஒவ்வொரு ஜும்மாவுலையும் நினைவுபடுத்தணும் மக்களுக்கு என்ன சொல்றான் நீங்க மௌத்தாகும் போதும் முஸ்லீமா மௌத்தானும் எப்படி மௌத்தானமா மௌத்தாகும் போது முஸ்லீமா மௌத்தாயிருக்காங்க நீங்க என்னென்ன எப்படியா வாழ்ந்துட்டீங்களா ஆனா மௌத்தாத்துக்கு முன்ன திருந்தி தௌபா செஞ்சு மரணிக்கும் போது நீங்க முஸ்லீமா மரணிக்கலண்டா டோட்டலி ஃபெயில் எல்லாம் அழிஞ்சு கடைசி முடிவை மரணத்தை வழிகாட்டுதலை தூங்குறோம் என்பது அந்த மரணிக்கும் போது நாங்க முஸ்லீமா மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதனால முஸ்லீமா மௌத்தாகிறதுக்கு என்ன வழி அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சில துஆக்களை கட்டி தந்தாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க டெய்லி தூங்குவதற்கு முன்னாடி தொழுகைக்கு உது செய்யற மாதிரி உது செய்து கொண்டு நீங்க வந்து உங்களோட தூக்கத்துல வலது கண்ணத்தில் கையை வைத்து இறுதியாக இந்த ஆயத்தை நீங்க ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த துவாவை அதான் இறுதி வார்த்தையாயிருக்க வேற வார்த்தை கூட பேசக்கூடாது யாரோடையும் கேட்க கூடாது பேசக்கூடாது கடைசி வார்த்தை நாங்க இரவில தூங்கும் போது பிஸ்மிக்க அல்லாஹும் அமுத்து வாஹியா என்று வலது கண்ணத்துல கையை வச்சு அப்படி தூங்கிட்டு இந்த துவாவை ஓதணும் இந்த துவா தான் கடைசி துவா கடைசி வார்த்தை அதுக்கப்புறம் எதுவும் நீங்க பேசக்கூடாது அப்படி தூங்கி இந்த துவாவை தூங்கி மௌத்தாயிட்டீங்களா நீங்க மூமின் சொன்னாங்க நீங்க ஒரு மூமின் சொன்னாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் அன்புக்குள்ள அல்லாஹும்மா அஸ்லம்து வஜ்ஹி இலைக் வஃபவ்வலத்து அம்ரி இலைக் வஅல்ஜத்து ظஹ்ரி இலைக் ரஹபத்தன் வரஹபத்தன் இலைக் லா மன்ஜ வலா மன்ஜ மின்க இல்லா இலைக் ஆமந்து பி கிதாபிக் அல்லதி அன்சல்த வபி நபிக் அல்லதி அர்சல்த சின்ன அழகா சின்ன ஒரு துவா இதெல்லாம் பாடமாக்கி நமக்கு எங்க நேரம் முயற்சியணும் எல்லாத்துக்கும் நம்ம ஆமீன் சொல்ல மட்டும்தான் ரெடியான சமுதாயம் இருக்க கூட அன்பு குரலே சின்ன முயற்சி செய்ய வேண்டும் மூமின் ரசோல்லா ஓய்த்து தூங்கி மகத்தாயிட்டீங்களா நீங்க மூமின் சொல்லுவாங்க ரசோல்லா புகாரி இருக்கக்கூடிய ஹதீஸ் இந்த துவா வருது அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த துவா சின்ன ஒரு துவா ஒரு நான்கு வரை துவா நம்ம கட்டாயம் மனப்பாடம் விட்டு இதை நாங்க கண்டிப்பா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சூரத்து ஃபாத்தியாவுக்கு போக ஒரு துவா பாடம் இருக்கிறதுனா இந்த துவா பாடம் இருக்கணும் கண்டிப்பா அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நமக்கு தெரியும் சையிதுல் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தலையாய துவா என்றெல்லாம் எழுதிக்கணும் எல்லா பள்ளிவாசல்களிலும் என்ன செய்வாங்க எழுதி போட்டிருப்பாங்க எல்லா முஸ்லீமுக்கும் கட்டாய சூரத்து ஃபாத்தியாவுக்கு போறோம் இந்த சையிதுல் இஸ்திஃபார் செல்லக்கூடிய இதையும் அங்க மனப்பாடம் வச்சுக்கொள்ளணும் ஏன் தெரியுமா யாரோ ஒரு முஸ்லீம் இந்த சையிதுல் இஸ்திஃபாரை லா இலாஹ இல்லா அந்த ரப்பி ஹலத்தனி அந்த துவாவை ஓதிவிட்டு ஒருத்தன் பகலில் ஓதிவிட்டு அவன் மரணித்தால் அவன் சொர்க்கவாசி இரவில் ஓதிவிட்டு இரவையிலே அவன் மரணித்து விட்டால் அவன் சொர்க்கவாசி என்று சொன்னாங்க
அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி வானா அபுதுக்க வானா அலாஹுதிக்க வவாதிக்க மஸ்ததஅது. அந்த துவாவை நீ அன்புக்குரிய ஓதணும். யா அல்லாஹ் நீ என்ன தான் படைச்சாய், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய ஒருத்தரும் கிடையாது. அந்த அல்லாஹ் அப்படியே முழுமையாக தௌபா செய்கிற அந்த துவாவை நாங்கள் என்ன சொல்ல வேண்டும், அன்புக்குரிய இதை ஓதி விட்டு தான் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் தூங்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறது. இல்லை நாம நேச்சாம இன்றைக்கு சமூகத்தில் இருக்க நிலைமையில் நாங்கள் மரணிச்சால் முஸ்லீமாக மரணிக்க முடியாது. இன்றைக்கு இலவசமான முறையிலே ஒரு சிறிய அமௌண்ட்டுக்கு இலவசமான முறையிலே எம்பிக்கள் கிடைக்கிறது, டேட்டாக்கள் கிடைக்கிறது. அதில் நைட் டேட்டா ஈவினிங் டேட்டா பிரித்து இரவுக்கு 12 மணிக்கு போகிற தூங்க வேண்டிய ஒரு இளைஞ சமூகத்துக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஃப்ரீயாக பாருங்க. ஒரு 2 மணி வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே தூங்குறான், காதுக்குள்ளே ஹெட்ஃபோன், ஆபாச படங்கள், கெட்ட விஷயங்களை பார்த்து விட்டு அப்படியே தூக்கம் பேத்துடும். காலையில் அல்லாஹ் ரஹமத்து செஞ்சு எழுப்பினா தான், இல்லை எத்தனை பேருக்கு காது வெடிச்சு ரத்தம் வந்தவர்கள், அப்படியே தூக்கத்தில் மரணித்தவர்கள் நிறைய பேர் தூக்கத்தில் மரணிக்கின்ற போது நிறைய ஆட்டிகள் பார்க்கும். இந்த வாட்ஸ்அப்பில் இந்த ஆட்டிகள் பார்க்கும்போது நிறைய இடத்தை பார்க்க அன்புக்குரியவர்களே, இளைஞர்கள் நிர்வாணமான முறையில் இருந்தார்கள், ரூ பிரிஞ்சு இரவில் அல்லாஹ் ரூ எடுத்துனா அங்கே பார்த்தா நிர்வாணமான முறையில் இருந்தாங்க, ரூமுக்குள்ளே தூங்கி கிடந்து தூக்கத்தில் அல்லாஹ் எடுத்து ரூக அங்கே போனை பார்த்தா ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள், ஃபேஸ்புக் வேலைஞ்சு கொண்டிருக்க காது ஒடிச்சு ரத்தம் வந்து மூளையில் அப்செட் ஆகி ஆல் அவுட். எப்படி மாத்து விடுமுறை வந்தால் விபச்சார விடுதியில் மரணிக்கக்கூடிய முஸ்லீம், கையாட்ட விடுதியில் மரணிக்கக்கூடிய சிந்தனை செய்து பார்க்க வேண்டுமா இல்லையா? பீச்சுகளிலே விடுமுறை லீவு காலங்களிலே மடுவை தோண்டி பீச்சில் மடுவை தோண்டி அதுக்குள் சாதாரண போத்தலை புதைத்து அப்படியே சைலில் தூங்குவாங்க இளைஞர்கள், பீச்சில் தூங்குவாங்க சும்மா தூங்கல, அதுக்குள்ள இஷ்டோவை போட்டு வேலை நடக்குது. எங்க பீச்சில் மையவாடிக்கு பக்கத்தில் சுபஹானா மையவாடியை கண்டா அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் அந்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில்லாஹ் வ நஸ்அலுல்லாஹ லனா வ லக்கும் அல்ஆஃபியா என்றெல்லாம் துஆவை கட்டி தந்தீங்க ரசூலுல்லாஹ். நீங்க முந்தி பேசிட்டீங்க, நாங்க பின்னால வந்து கொண்டிருக்க முஃமினுங்களே வந்து கவர கண்டா பயந்து நடுங்கி துஆ ஓதும்படி அல்லாஹ்வின் தூதர் நமக்கு அல்லாஹ்வின் தூதர் கட்டி தந்திருக்காங்க. இவங்க அதுக்கு பக்கத்துல சாராயம் குடிக்கக்கூடியவர்கள், தவறு விளைக்கக்கூடிய சமூகத்தை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, தூக்கம்ங்கிறது மரணம், தூக்கம்ங்கிறது மரணம், நாங்கள் மரணிக்கின்றோம். தொழுகைக்கு எந்த சலுகையும் கிடையாது, எந்த சலுகையும் வழங்கப்படாத அமல் தான் தொழுகை. ஆனா ஒருத்தன் அயசந்து தூங்கி விட்டான், அவன் அறியாமல் தூங்கிவிட்டான், அலாரம் அடிச்சு அவனுக்கு விளங்கவில்லை தூங்கிவிட்டான், சூரியன் உதிச்சுட்டா அவன் மீது குற்றமில்லை விளம்பிச்சு போவதெல்லாம். ஏன் தூக்கம்ங்கிறது அவனோட கண்ட்ரோல் இல்லை, அல்லாஹ் கண்ட்ரோல் இல்லை, இதுக்கு மட்டும்தான் இஸ்லாம் செலவு வழங்குது. தன்னை அறியாமல் அசதியில் கடுமையான தூக்கம் போவது எழுப்பி விளம்பவில்லை, அவனுக்கு கண் முடிவடவில்லை, விளம்பி விட்டான், அடுத்த வக்து வந்து விட்டது, அசலுக்கு தூங்கியது மகரிப்பு வாங்க விரும்பினார், எதுவும் விளம்பவில்லை, அவருக்கு மட்டும் சலுகை. ஏன் அவன் தூக்கம் உலகத்தில் இல்லை, ரூ அல்லாஹ் எடுத்துட்டான். அப்படிப்பட்ட பெருமையாக ஒரு உண்டை தூக்கத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிற அன்புக்குரியவர்களே, தூக்கம் என்பதை நாங்கள் மரணிக்கின்றோம். மரணிக்கும் போது நாங்கள் மூமினாக மரணிக்கவில்லை என்றால் மறுமையில் நாங்கள் தோல்வி. நாங்கள் இரவையையும் பகலையிலும் தூங்குவது அட்டாமை அட்டாச்சி இருக்கிறது, அந்த ரூஹோடு இணைக்கப்பட்டங்கிற விஷயத்தினால நாங்கள் என்ன செய்ய இருக்கிறது, தூக்கத்தை நபிகளாக எந்த முறையில் நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டலை அடிப்படை நாங்கள் இந்த ரெண்டு சின்ன துவாக்களையும் பாடமிட்டு இந்த செய்து இஸ்திஃபாரங்கிற அந்த தலையாய துவாவை நாங்கள் இஸ்திஃபா செய்துவிட்டு நாங்கள் அந்த அல்லாஹும் அஸ்லம் வஜிஹிலே வஃபது அம்ரிலே வ அல்ஜத்து லஹ்ரிலே அந்த துவாவை நாங்கள் ஓதிவிட்டு பிஸ்மிக் அல்லாஹும் அமுத்து வாஹியான் தூங்க வேண்டும். தூக்கத்தில் அல்லாஹ் ரூஹ் எடுத்தால் நாங்கள் மூமினாக மரணிக்கிறோம், நாங்கள் எழும்பினா கூட அல்லாஹோட அல்லாஹோட நல்லடியாக தழும்புகிறோம். இந்த நிலைமையை பேணி இதை கடைபிடித்து இன்ஷா அல்லாஹ் இந்த வழிகாட்டு அடிப்படையில் நாங்கள் தூக்கத்தை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செஞ்சு இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்களை அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளங்களை மாற்றியமைச்சு உள்ளங்களை பெட்டக்கூடிய ரப்போ அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நல்ல சிந்தனை நல்ல விளக்கங்களை கொடுத்து முஸ்லிம்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, முஸ்லிம்களுக்கு மீது அடக்குமுறை கொடுக்கக்கூடியவர்களாக இல்லாமல் முஸ்லிம்களை நல்ல முறையிலே கண்காணித்து இதற்கு முதல்ல எல்லாம் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் எப்படி கௌரவிக்கப்பட்ட அவர்கள் செயல்படுத்த